தமிழ் சினிமாவில் உள்ள சில பிரபலங்களுக்கு உடலில் ஏற்பட்ட பிரச்சனையினாலும் தேவையில்லாத பழக்கத்தினாலும் அவர்களுடைய உடல்நிலை மிகவும் பாதிப்படைந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் கடைசி வரை யமனிடமிருந்து போராடி மீண்டு வந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சில பிரபலங்களை பற்றி தற்போது பார்க்கலாம். கடந்த சில மாதங்களுக்கு முன் ரோபோசங்கர் உடல்நிலைக்கு என்ன ஆனது என்று தெரியாமலேயே ரசிகர்கள் குழப்பத்தில் இருந்தார்கள். இதற்கு முக்கிய காரணம் அவருடைய குடிப்பழக்கமாக இருந்தாலும் உண்மையான காரணம் என்னவென்று அவருடைய மனைவி தெளிவாக ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். அதில் மஞ்சள் காமாலி ரொம்பவே அதிகமானதால் ரத்தத்தில் கலந்து விட்டது. அதனால்தான் உடல் மெலிந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கிறார். தற்போது இதையெல்லாம் சரி செய்து மீண்டும் கெரியரில் அவருடைய பயணத்தை தொடங்கியிருக்கிறார். 2011 சிறுநீரக கோளாறால் சிங்கப்பூர் சென்று மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் ரஜினிகாந்த். இந்நிலையில் அவருடைய உயிருக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது என்று பல வதந்திகள் கிளம்பியது. ஆனால் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை. மருத்துவரின் அறிவுரைப்படி குணமாகிவிட்டேன் என்று வீடு திரும்பினார். அடுத்ததாக 2016 அமெரிக்காவில் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொண்டார். இப்படி தொடர்ந்து உடல்நிலை பிரச்சனை ஏற்பட்டு பல வழிகளில் போராடி மீண்டு வந்திருக்கிறார். விஜயகாந்த் பொறுத்தவரை ரொம்பவே கம்பீரமாகவும் துணிச்சலான பேச்சுடனும் மக்களின் மனதில் இடம் பிடித்தவர். அப்படிப்பட்ட இவருக்கு நேரம் சரியில்லை என்றே சொல்லியாக வேண்டும். தேவையில்லாத குடிப்பழக்கத்தினால் கொஞ்சம் கொஞ்சமாக நோயை இழுத்துக் கொண்டார். இதனால் தற்போது இவரால் சுய நினைவுடன் பேசக்கூட முடியாத அளவிற்கு தடுமாறி வருகிறார். அந்த வகையில் ஒவ்வொரு நாளும் அவருடைய உயிரை கையில் பிடித்துக் கொண்டு போராடி வருகிறார். தமிழ் சினிமாவில் எத்தனையோ காமெடி நடிகர்கள் வந்தாலும் கவுண்டமணியின் கவுண்டருக்கு ஈடு இணையான காட்சிகள் எதுவும் இல்லை. அப்படிப்பட்ட இவர் இடைப்பட்ட காலத்தில் ரொம்பவே மெலிந்து போய் ஆளே அடையாளம் தெரியாத அளவிற்கு மாறிவிட்டார். அதற்கு அவருடைய குடிப்பழக்கமும் ஒரு காரணம். அதனாலேயே அவருடைய உடல்நிலைக்கே அடிக்கடி பிரச்சனைகள் வந்து மருத்துவரிடம் சிகிச்சை பெற்று வரும்படி அமைந்துவிட்டது. ஆனந்த்பாபு படங்கள் ஆரம்பத்தில் ஓரளவுக்கு மக்களிடம் வரவேற்பு பெற்றாலும் போக போக கெரியரில் தோல்வியை சந்தித்து வந்தார். இதனால் சினிமாவை விட்டு விலகி தொழிலில் கவனம் செலுத்த ஆரம்பித்தார். இதற்கிடையில் சினிமாவில் இவரால் சாதிக்க முடியாமல் போனதற்கு காரணம் இவருடைய குடிப்பழக்கம் தான். அளவுக்கு அதிகமாக குடித்ததால் சினிமாவில் நடிக்கும் வாய்ப்பை இழந்து உடல் அளவில் பாதிப்புக்கு ஆளாகி இருந்தார். இதையெல்லாம் தாண்டி சின்னத்திரை சீரியலில் தற்போது நடித்து வருகிறார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.